அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய தமிழக அரசு இயற்றியிருக்கிற இணையவழி சூதாட்ட தடை சட்டம் மற்றும் இணையவழி விளையாட்டுக்களை ஒழுங்குமுறைப்படுத்துகிற சட்டம் 2022 குறித்து வழக்கொன்று நீதிமன்றத்தில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை பற்றி நாம் எந்த விதமான வழக்கினுடைய உள் விசாரணைக்குள் செல்வது கூடாது, அதை அறிந்துதான். எனவே மேலோட்டமாக எங்களுடைய கருத்துக்கள் சிலவற்றை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். முதலாவதாக, ஒன்றிய அரசு தன்னுடைய வாதத்திலே தமிழக அரசுக்கு இந்த சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொன்னாலும் கூட, ஏற்கனவே முந்தைய அரசு, அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த வழக்கை, இந்த சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டம் நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது ஒரு திருத்த சட்டம், ஒரு மூன்று சட்டங்களை உடைய உள்ளே வாங்கி அது ஒரு அன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லி அதை நாங்கள் ரத்து செய்கின்றோம். தமிழக அரசு மீண்டும் நாங்கள் கூறியிருக்கிற காரணங்களை எல்லாம் பரிசீலித்து புதிய சட்டம் கொண்டு வருவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்டறிந்த நம்முடைய ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் தற்பொழுது அதன் மீது மேல்முறையீடு எதுவுமே செய்யவில்லை. ஒன்றிய அரசு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பதை குறித்து எந்த விதமான மேல்முறையீடும் செய்யவில்லை. தற்பொழுது முதன்முறையாக ஒரு வாதத்தை அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு ஒரு சட்டம் ஏற்றியிருக்கிறது என்கின்ற ஒரு கதையும் சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விதிகள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவே தவிர அதில் தனியாக எந்த சட்டமும் ஏற்றியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதை மற்றவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லது அந்த வழக்கறிஞர் அந்த சட்டத்தை தந்தார்கள் சொன்னால், அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒன்றிய அரசு அந்த ஐடி ஆக்டில் சில அமெண்ட்மெண்ட்ஸும் சில ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட இணையவழி சூதாட்டங்களை நடத்துகின்றவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. அரசுக்கு வருவாய் வருவதை குறிக்கோளாக கொண்டு தான் இருக்கிறது. ஏறக்குறைய 40 மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கின்றன. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கோம் என்கிறார்கள். விதிகளிலே திருத்தத்தை கொண்டு வந்துவிட்டு அதுவும் ஒன்லி அரசுக்கு வருவாய் ஈட்டுகிற ஒரு பணியைத்தான் அதில் செய்திருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் கண்டிக்கத்தகுந்தது என்பதற்காகவும், இந்த இரண்டு வாதங்களையும் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் தான் நாங்கள் இந்த கருத்தை, அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எதுக்குமே கட்டுப்படக்கூடியவர்கள் நாங்கள், நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்கள். எனவே அங்கே வழக்குக்கு எந்த விதமான பாதகமின்றி இந்த கருத்துக்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, இது மாநில சட்டப்பிரிவு, அதாவது நம்மளுடைய இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், ஒன்றிய அரசு பட்டியல் என்று இருக்கிறது. நாங்கள் மாநில அரசு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்டில் தான் 34(1) இவைகளில் தான் அதை கொண்டு வந்திருக்கோம். 6 இவைகள், 33 இவைகளில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதில் கேம்பிளிங் அண்ட் ஆக்ட் இருக்குது, விளையாட்டுகள் இருக்கின்றன. இவை அந்த அடிப்படையிலே மாநில அரசுக்கு உண்டான உரிமையினுடைய அடிப்படையிலே தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கோம். அடுத்தது, இன்னொன்றையும் எல்லாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கின்றார்கள். ஏன் என்று தெரியவில்லை. ஆன்லைனுக்கு ஆஃப்லைனுக்கு உண்டான வித்தியாசம், அதாவது ரம்மி என்பது ஒரு ஸ்கில் கேம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது. எப்போ 2 நேரடியாகவோ 4 நேரடியாக விளையாடுகிற பொழுது அங்கே திறமை இருக்கிறது, அதற்காக அதை ஸ்கில் கேம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆன்லைனில் அது நடத்துகிற பொழுது 2 அல்ல, 3வதாக புரோகிராமர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் அதை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றக்கூடியவர். அந்த ப்ரோக்ராம் எப்படி செட்டப் பண்ணுறாங்களோ அதுபடி தான் அங்கே நடக்கும். எனவே தான் அந்த ஆன்லைனில் அந்த ரம்மி ஆடுவதனாலே ஒவ்வொருவரும் பணத்தை, சூதாட்டத்தில் பணத்தை இழக்கிறார்கள்.
அதனாலே படுகொலைக்கு தற்கொலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்பத கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வித்தியாசத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நேரடியாக விளையாடுவதற்கும் இந்த நம்ம ஆன்லைனில் விளையாடுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. எனவே அந்த வேறுபாடை உணர்ந்து, அதான் இது ஒன்றிய அரசு உணர்ந்து உரிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், வேண்டுகோள். எனவே இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த சந்திப்பு. தென் மாநிலங்களில் எந்த இருப்பும் புள்ளி விவரங்களும் இல்லை, ஆன்லைன் ரவி மூலம்னு சொல்லி வாதம் வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் ஆன்லைன்லேருந்து 42 தற்கொலைகள் நடந்ததை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நீதியரசர் சந்துருவுடைய, ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவுடைய அந்த அறிக்கையிலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து அந்த ஆன்லைன் கேம்ஸினுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, விளையாட்டை நடத்துகின்றவர்களுடைய கருத்து கேட்கப்படவில்லை என்று எங்களுடைய பிரியாம்பிளில் அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த விளையாட்டை நடத்துகின்றவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அனைவருக்கும் சந்தர்ப்பம் தந்து அதற்கு பிறகுதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஒழுங்கு ஆன்லைன், அதாவது ஐடி ஆக்டில் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. சட்டம் என்று எந்த சட்டமும் தரல. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் அந்த ரூல்ஸ் தந்திருக்கிறாங்க. அந்த ரூல்ஸில் தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்களே தவிர இதற்காக தனியாக சட்டம் தரவில்லை. அந்த ஒழுங்குமுறை பாதுகாப்பாக இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதனால் வந்து நடத்துகிறவங்கள்டேருந்து பணம் ஜிஎஸ்டி மூலமாகவோ மற்ற வருவாய் ஈட்டக்கூடியதாகத்தான் அதை பார்க்கிறார்கள். நாங்கள் வருவாய் ஈட்டக்கூடியதாக, ஏன்னா இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆன்லைன் கேம்ஸ் வந்து சூதாட்டங்களை எல்லாம் ஒரு கொடிய நோய் என்று சொல்லிவிட்டது. அந்த கொடிய நோயை கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அந்த கொடிய நோயை கட்டுப்படுத்தாமல் நாம் பரப்புவதற்கு துணையாக இருந்தால் அந்த அரசாங்கம் எப்படி இருக்க முடியும்? மக்களை வாட்டி வதைத்து மக்களுடைய உயிரை பலி எடுப்பது கொரோனாவை விட கொடியதாக போய்விடும். சரி, இதில் மத்திய அரசு உணர்ந்து வந்து நீங்கள் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதுவரைக்கும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விஷயங்கள் பண்ணது வந்து வீணாகுதா, அல்லது மத்திய அரசு தான் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற? இல்லைங்க, நாங்கள் மத்திய அரசுக்கு வந்து அந்த ஐடி ஆக்டில் எந்தெந்த ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இதுக்கு திருத்தங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தகுந்த ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கின்றோம். இப்போ இந்த சட்டம் வந்து நீதிமன்றம், நம்முடைய நீதிமன்றத்தில் இருக்குது. அது தவிர அதில் நான் வேறு எதுவும் உள்ளே போய் பேசக்கூடாது. ஜெனரலுமே அதான் சொல்லியிருக்காரு, இந்த விசாரணை வந்து முறைப்படி நடக்கலை, சந்திர அவர்கள் 2 வாரம் மட்டும்தான் இதோட கலாய்வு சார். நாள் வெளியிடப்படலாம், நாள் எத்தனை என்பதல்ல, அத்தனை பேரையும் விசாரித்திருக்கிறோம், அத்தனை பேருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறோம். அனை ஆன்லைனில் வந்து எல்லார்ட்டையும் கருத்துக்கள் கேட்டிருக்கிறோம். மாணவர்களுடைய கருத்துக்கள், ஆசிரியர்களுடைய கருத்துக்கள், பொதுமக்களுடைய கருத்துக்கள், வர்த்தகர்களுடைய கருத்துக்கள், இந்த ஆன்லைன் விளையாட்டுக்களை நடத்துபவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கிறது. அது பூராவுமே எங்களுடைய பரப்புரையில் தெளிவுரையாக அங்கே பிரியாம்பிள்ள ஒழுங்காக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலக்கெடு எத்தனை என்பது முக்கியமல்ல, அத்தனை பேருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் முக்கியம். இல்லை, இப்போ 42 பேர் உயிரிழப்புங்கிறது நேற்று ஆர்குமெண்ட் நம்ம முன் வச்சோமா? இல்லை, நாங்கள் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆர்குமெண்ட் இன்னும் வரல. நேற்று கூட ஹைகோர்ட் கூட வந்து ஏன் வந்து நிறைய பேர் பலியாகிறாங்க, இதை வந்து நீங்கள் விடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க, ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. சார், நான் தான் விசாரணைக்குள்ளே போக விரும்பலை, அப்சர்வேஷன்ஸுக்குள்ளே போக விரும்பலை. எங்களுடைய கருத்தை தெளிவாக்குவதற்காக, ஏன்னா நேற்று சொன்னதில் சில கருத்துக்கள் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை அதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல, அதில் எங்களுடைய கருத்துக்களை ஒன்றிய அரசு என்னென்னவெல்லாம் தவறு செய்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் சொல்லியிருக்கேன். அதுக்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டை தவிர உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குக்கு முரண்பாடாக நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது இனிமேல் நீதிபதி தான் தீர்ப்பு சொல்லணும். நாங்கள் வந்து எங்களுடைய வாதத்தை வைத்த பிறகு நீதிபதி தீர்ப்பு சொல்லணும். அது அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் கட்டுப்படுவோம். நிச்சயமாக நீதிபதி தீர்ப்பு மக்களுடைய கருத்துக்களை உணர்ந்து அவங்க சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் 28% வந்து டேக்ஸ் போட்டுருக்காங்க, அப்போ நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு மெம்பராக இருக்கும், ஏன் அப்போ நம்ம எதிர்த்து தெரிவிக்கலாம்? சார், நாங்கள் தான் ஆன்லைன் கேம்ஸுக்கு வருமானத்துக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதை தடை செய்யணும்னு சொல்கிறோமே, அப்புறம் எப்படி அது எதுக்கு? நாங்கள் தான் தடையே செய்யுங்கன்னு சொல்கிற போது அதில் வந்து 28% உயர்த்தினது தப்புனியான்னு சொல்கிறோம், நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். நிச்சயமா நாங்கள் வந்து 28% நாங்கள் ஆன்லைன் கேம்ஸே வேண்டாங்கிற போது 28%க்கு ஏன் சார் நாங்கள் போய் அதை போய் சொல்ல போகிறோம்? ஆன்லைன் கேம்ஸே வேண்டாம். அந்த இந்த இதில் வந்து வருமானம் வர்றது வந்து மக்களை பழிவாங்கி வாங்கி வர்ற வருமானம், அப்படிப்பட்ட ஒரு வருமானம், பாவப்பட்ட பணம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து.
அது எங்களுடைய வழக்கறிஞர்கள். அது நான் வந்து கோர்ட்ல சொல்ற வேண்டிய கருத்தை நான் இங்கே சொல்லிட்டேன்னா அது மேற்கொண்டு கண்டபிட்டா கொண்டா போயிடும். சட்ட ரீதியாக நிச்சயமாக ஒழுங்காக எங்களுடைய வழக்கறிஞர்கள் திறமையாக அரசின் கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள். என்ன கடிதம்? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அது நம்ம கடிதம் எழுதிட்டு தான் அதுக்கும் வந்திருக்கு. அதை பத்தி ஒன்றும் கிடையாது. திருப்பி மறு கடிதம் அது அது எழுதுனதோடு அது நிற்கிறது. தெலுங்கானாவிலிருக்கு அசாம்லயோ அங்கே நாகாலாந்துலயோ அங்கே ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஸ்டேட்ல இருக்கு. மற்ற ஸ்டேட்டுகள்லாம் கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். மகாராஷ்டிரா கொண்டு வந்து ஸ்ட்ரக்டோன் ஆகி போச்சு நம்மளை போல முன்னால் கொண்டு வந்து. எனவே மற்ற மாநிலங்களும் கொண்டு வரணும். அதை மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வர சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ அதுக்குள்ளெல்லாம் என்ன போகல அந்த சப்ஜெக்ட். இப்போ ஆன்லைன் சட்டம் இந்த விவகாரத்தில் ஏன் மத்திய அரசு வந்து இறங்கி வர மாட்டேங்குது நினைக்கிறீங்க? வருமானம் ஒன்று நான் தான் சொல்கிறேன், வருமானம் ஒன்று தான் பார்க்குறாங்க, உயிர் பலியை பார்க்கலைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ நம்ம ஆன்லைன் சட்டம் கொண்டு வந்த பிறகு ஆன்லைன் கேம் தமிழ்நாட்டில் நடந்து சார் அண்ணா அந்த சட்டம் ஆகியிருக்கோம். அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் ஆன்லைன் கேம் இங்கே எங்கேயும் நடத்துனாங்கன்னா நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துடுறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தடை சட்டத்துக்கு முன்னாலேயும் இருக்கிற சட்டத்தை வச்சு எடுத்தோம், இப்போவும் இருக்கிற சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நான் இங்கே நடவடிக்கை என்பதை பற்றி கூறுவதே இல்லை. அது வந்து புள்ளி விவரங்கள் காவல்துறையிடம் கேட்டு தான் வாங்கி தரணும். நாடாளுமன்றத்திலே மத்திய அமைச்சர்கள் ஒத்துக்கிறாங்க இதுக்கு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், பதில் ரிப்ளையே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இங்கே நீதிமன்றத்தில் மாறுபட்ட கருத்து. அதான் ஒன்றிய அரசு என்பது மாறுபட்ட கருத்துக்களுடைய ஒட்டுமொத்த வடிவம். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்லுவார். ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு அமைச்சர் இன்னொரு கருத்தை சொல்லுவார். அவங்களுக்கு கூட ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது. அதை நான் என்னென்னு பண்ணி சொல்ல முடியும்? நிச்சயமாக அதையெல்லாம் எங்களுடைய வழக்கறிஞர்கள் கருத்தில் கொண்டு சொல்வார்கள். போதும் போதும் சார், போதும் போதும். இல்லை இல்லை, அமலாக்கத்துறை அப்புறம் வச்சுக்கோ.